வெல்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. திஸ் இஸ் மெகா சுற்றுலா வித் மீ வினோத் சுகுமாரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ். இந்த ஷோ எதற்கான ஒரு ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் உலகத்தில் எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்குது. அந்த பிளேசஸ்லாம் நம்ம போய் சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும். சில பிளேஸ்க்கு வந்து போன ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கும், பட் போகவே முடியாது. ஸோ போகணும்னு ஆசைப்படக்கூடிய பிளேஸ், போய் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய பிளேஸ், இந்த எல்லா பிளேசஸ்லையும் நம்ம ஷோவில் சுற்றி காட்ட போகிறோம். எஸ், விச் மீன்ஸ் திஸ் இஸ் மெகா சுற்றுலா வித் மீ வினோத் சுகுமாரன். இன்றைக்கும் தரமான ஒரு பிளேஸ், பயங்கரமான ஒரு பிளேஸை வந்து நான் உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்க போகிறேன். இந்த பிளேஸை சுற்றி பார்த்ததுக்கு அப்புறமா, என்னப்பா பிளேஸ் இப்படி இருக்குது, தரமான ஒரு பிளேஸ்ப்பா, நாங்கள் போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியே கிளம்புவீங்க. அதுக்கு வந்து நான் கேரண்டி. லெட்ஸ் கோ இன்டு தி ஷோ. திஸ் இஸ் மெகா சுற்றுலா. இனி நம்ம ஷோல எந்த பிளேஸை சுத்தி பார்க்க போறோம், நான் சுத்தி காட்ட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூவி. மூவி வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயம். ஸோ மூவி அது எடுக்கணும் அப்படின்னா எக்கச்சக்கமான லொக்கேஷன்ஸ்லாம் தேவைப்படுங்க. சாங்ஸ் எடுக்கணுமா, அதுக்கு வந்து அந்த வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஹாரர் சம்பந்தப்பட்ட ஸ்கிரிப்டா இருக்கா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டார்க்கான பிளேஸ்க்கு போகணுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து சூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஓல்டு ஏரியா, அதாவது கவுபாய் செட்டப்ல ஒரு பிளேஸ் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு லொக்கேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏ டு இசட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மூவி எடுக்கிறதுக்கு ஒரு லொக்கேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் வேணால் ரெடி பண்ணுங்கள், உங்கள் எல்லா ஸ்கிரிப்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேஸ் ஹாப்டான ஒரு பிளேஸாக இருக்கும். ஹாரராக அங்கே எடுத்துக்கலாம், அப்புறம் ஃபண்டே இந்த சண்டை காட்சிகளை எடுக்கணுமா அங்கே எடுத்துக்கலாம், அப்புறம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சம்மந்தப்பட்ட செட்டப் உங்களுக்கு தேவைப்படுதா அதுவும் அங்கே இருக்கும், ஜெயில் செட்டப் தேவைப்படுதா எல்லாமே இருக்கும், எல்லா செட்டப்புமே இங்கே இருக்கும். அந்த செட்டப் தான் அந்த பிளேஸ் தான் ராமோஜி ஃபில்ம் சிட்டி. தரமான ஒரு பிளேஸ், வாங்க சுற்றி பார்க்கலாம். இந்த பிளேஸ்க்கு ஒரு தனித்துவம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். இந்தியாவில் மட்டுமா, உலகத்திலேயே மிகப்பெரிய ஷூட்டிங் ஸ்பாட் எதுன்னு கேட்டிங்கன்னா, அட நம்ம ராமோஜி ஃபிலிம் சிட்டி தான் சமல்ல. அதனால தான் இந்த பிளேஸ் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. இந்த பிளேஸ் சமல. இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா அப்படின்ற ஒரு மாநிலம் கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மாநிலத்தோட கேபிட்டல் ஹைதராபாத், அங்கே தான் வந்து இந்த இடத்த வந்து அமைச்சிருக்காங்கோ. இங்கே வந்து ரெண்டு விதம் இருக்குங்க. ஒன்று வந்து ஃபிலிம் சிட்டி டூர் அப்படின்ற ஒரு விதம் இருக்குது. இது வந்து மூவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அங்கே வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு வெரைட்டி ஒன்று இருக்குது, அதுதான் வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி இருக்குது. இதில் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் விஷயங்கள்லாம் வந்து உள்ளே வந்து இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, இந்த பொழுதுபோக்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதாவது இந்த ரோலர் கோஸ்டர் சம்மந்தப்பட்ட ரைட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து உள்ளே உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் உள்ளே இருக்குது. அப்புறம் சில்ட்ரன்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் உள்ளே இருக்குது. ஸோ உள்ளே போகிறீங்க அப்படின்னா பொழுதுபோக்கான விஷயங்கள் நிறைய உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையவே இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்குது. எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 வாட்டி ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க இந்த இடத்துல. அது என்னென்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்குது, அப்புறம் நவராத்திரி ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்குது, அப்புறம் நியூ இயர் அண்ட் சங்கராத்தி ஃபெஸ்டிவல்னு சொல்லி இன்னொரு ஃபெஸ்டிவல் இருக்குது. ஸோ 3 ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த இடத்துல அப்படின்னே சொல்லலாம். ஃபெஸ்டிவலை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா, நார்மல் டேஸில் வந்து இதுக்கான டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, நார்மல் டேஸில் வந்து 9 to 5 வரைக்கும் தான் இதுக்கு வந்து டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 9 வரைக்கும் வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபெஸ்டிவல் டைமில் அப்படி என்னப்பா ஸ்பெஷல் இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னங்க இல்லை, பொழுதுபோக்கான விஷயங்கள் நிறைய வந்து ஆட் பண்ணுறாங்க. அதாவது ரோட் ஷோஸ்லாம் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க, வெளிநாட்டிலலாம் பயங்கரமாக கொண்டாடுவாங்க. ஓகே, எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலகலாம் லைட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி டிஜேஸ்லாம் வந்து போட்டு ஒரே பார்ட்டி மூடில் எல்லாமே ரோட்லேயே இறங்கி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான செட்டப்லாம் இங்கே வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த கார்னிவல் மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான செலிப்ரேஷன் எல்லாத்தையுமே இங்கே செலிப்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா கார்னிவல் செட்டப் வந்து பயங்கரமாக உருவாக்கியிருக்காங்க, முக்கியமாக ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும். ஓகே, ஸோ ஃபெஸ்டிவல் டைம் போகிறீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா என்ஜாய்மெண்ட் ஃபன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கேரண்டி அவங்க கொடுக்குறாங்க. ஏய் இவ்வளோ சொல்கிறியே, டிக்கெட் ரேட்டு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. இப்போ சொல்ல மாட்டேன், கடைசியில் தானே சொல்லுவேன். ஓகே, ப்ரைஸ்லாம் கரெக்டான ஒரு ப்ரைஸ் தாங்க. தாராளமாக நீங்கள் அப்படி கொடுத்துட்டு அப்படி உள்ளே போய் தாராளமாக செப்பலாம், அப்படிக்கான ஒரு ப்ரைஸ் தான் இது. ஓகே, இந்த வெல்கம் ட்ரிங்க்ஸ்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இடத்துக்கு போகிறீங்கன்னா ட்ரிங்க்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஜாலியாக குடிச்சிட்டு நம்ம உள்ளே போகலாம். ஆனால் இங்கே வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் கிடையாது, வெல்கம் டான்ஸ். எஸ் அதை வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் உள்ளே போகும்போது 9:30 டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டான்ஸை நீங்கள் பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கூட சேர்ந்து நீங்கள் ஒரு 2 ஆட்டம் போகணுனாலும் தாராளமாக போகலாம். அப்படிப்பட்ட தரமான டான்ஸை வந்து 9:30 ஷார்ப்பாக அங்கே வந்து ஆடி காமிக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் அவா மால். இந்த பிளேஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு கல்ச்சர் இருக்குங்க.
அது சம்மந்தப்பட்ட டான்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க இல்லையா. நம்ம ஊரில் டான்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பரதநாட்டியம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற இசை கச்சேரிலாம் நிறைய இருக்கும். ஸோ ஒரு ஊருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு ஒரு டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த ஊர் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸை வந்து அங்கே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ் டைமிங் மென்ஷன் பண்ணி சொல்லலாம், 10:00 to 4:30 வரைக்கும் அந்த டான்ஸை வந்து அங்கே வந்து ப்ளே பண்ணுவாங்க. போய் பார்க்குறீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும், ஒர்த் வாட்ச். அந்த ரேஞ்சுக்கு தரமான டான்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த ஃபிலிம் சிட்டியோட ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்குறீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் கேளுங்க. இது யாரால் உருவாக்கப்பட்டது, எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமோஜி ராவ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருந்தார். ஓகே, அவரால் 1996 உருவாக்கப்பட்டு தான் இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி. எஸ், இதோட பரப்பளவு என்னன்னு கேட்டிங்கன்னா 10 acres இருக்குமா, நோ, 100 acres, நோ, ஒரு 500 acres, நோ, கிட்டத்தட்ட 2500 acres மேற்பட்ட பரப்பளவில் இந்த ஃபிலிம் சிட்டியை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறார் ராமோஜி ராவ். சமல இங்கே தோராயமாக எவ்வளோ பேர் இப்போ வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 to 2 months அந்த கணக்கில் இல்லை, வருஷத்துக்கு கணக்கு சொல்கிறேன் கேளுங்க, 1,15,00,000 மேற்பட்ட டூரிஸ்டர்ஸ் இங்கே வந்து விசிட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. எவ்வளோ 1,15,00,000 மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட தரமான பிளேஸ் தான் இந்த பிளேஸ். இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு ஒரு நாள் சுற்றி பார்க்க முடியலப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இன்னொரு நாள் தங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பிளேஸையும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. தாரா சிதாரா அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட், உள்ள பெரிய ஹோட்டல், 5-star ஹோட்டல்னு நம்ம சொல்லலாம். அந்த ஹோட்டலை வந்து உள்ளே உருவாக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே தங்கிட்டு மறுநாள் நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணி தாராளமாக அந்த பிளேஸை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதுக்கான ஃபெசிலிட்டியும் இந்த சிட்டியில் இருக்குது. இந்த பிளேஸில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் 5 வரைக்கும் ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்மி துனியா ஆக்ஷன் தியேட்டர் ஸ்பேஸ் யாத்ரா. ஸ்பேஸ் யாத்ரானா அப்படின்னா கண்டிப்பாக உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அங்கே வந்து ப்ளே பண்ணுவாங்க, நம்ம போய் பார்த்து கேட்கலாம். அப்புறம் ஃபில்மி துனியாவும் அதுவும் மூவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் தியேட்டர், அதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். படத்துலலாம் நம்ம சண்டை காட்சிகள்லாம் நம்ம பார்த்துப்போம். ஓகே, அது வந்து லைவாக நமக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமிப்பாங்க. உண்மையிலேயே அங்கே சண்டை போகிற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நமக்கு பண்ணி காமிப்பாங்க வித் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். தரமான ஒரு ஈவெண்ட்லாம் அங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. நமக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், அந்த காலத்துக்கு நம்ம போனால் எப்படி இருக்கும், இந்த அரசர் காலத்துலலாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருக்கும். படம்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வடிவமைப்பு அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். உண்மையிலேயே அந்த காலத்தில் இப்படிதான் இருந்திருக்கும் புள்ளி அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிடுவாங்க. உண்மையிலேயே அங்கே போன மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருவாங்க. இப்போ தான் ராஜாக்கள் வாழ்ந்த அரண்மனையை நம்ம பார்த்தோம். ஓகே, இதுனா அரண்மனை வித்தியாசமாக இருக்கே, இங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, ரொம்ப பரிச்சயப்பட்ட பிளேஸ் மாதிரியே இருக்கே. அட, நம்ம சந்திரமுகி அரண்மனை பாரு, இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தாங்களா. உள்ளே போனால் புலி இருக்குமா, வானம் இருக்குமா, சிங்கம் இருக்குமா, போய் பார்க்கலாமா. இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, இது அப்புறமா வந்து பார்க்கலாம். இதுதான் சந்திரமுகி அரண்மனை, பார்த்துக்கோங்க. அப்படியே ரைட்டு லெஃப்ட்னு அப்படியே திரும்பி பிளான் படி போட்டிங்கடா. அட, விஸ்வாசம் அண்ணாத்த அந்தேரி செட்டப்பு, லொக்கேஷன் செம்ம சூப்பராக இருக்குப்பா. அட பாரு அந்தேரி ரயில்வே ஸ்டேஷனு, அப்படியே ஒரிஜினலாக தத்ரூபமாக உருவாக்கி வச்சுருக்காங்களே, வேற லெவல் போங்க. அந்தேரினா அந்தேரி தான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஹாஸ் தீம் பார்க், அங்கே தான் நம்ம இருக்கோம். எஸ், இதில் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாஸ் ஃபைனஸ்ட் அட்வென்ச்சர் லேண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ் தான் இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. நல்லா சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிளேஸ் தான் இந்த பிளேஸ் எல்லாம் பாருங்கோ. இப்போ நம்ம பார்க்குற பிளேஸ் தான் ஜாப்பனீஸ் கார்டன், நல்லா இருக்குல்ல. எஸ், உண்மையிலேயே எனக்கு என்னன்னு சொல்ல ஃபீல் வருது, உண்மையிலேயே ஜப்பானுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வருது. நல்லா இருக்கு கார்டன், செம்ம சூப்பரில் அந்த செட்டை அப்படியே இறக்குமதி பண்ணியிருக்காங்க பாருங்களேன், நைஸ். அடுத்து நம்ம பார்க்குறது தான் மசூதி ஸ்ட்ரீட். எஸ், மசூதி மக்கள்லாம் அங்கே வாழ்வாங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ற மாதிரியே இந்த இடத்த வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மதத்தினருக்கும் தேவைப்படக்கூடிய இடத்த வந்து ரொம்ப அழகாக தத்ரூபமாக உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது செட்டுன்னே நம்ம சொல்ல முடியாது,
உண்மையிலே அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குறாங்க இந்த ஃபிலிம் சிட்டியில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பிளேஸ் பட்டர்ஃப்ளை கார்டன். பட்டர்ஃப்ளைனா யாருக்கு தாங்க பிடிக்காது, கலர்ஃபுல்லான மண்ணத்து பூச்சியை நீங்கள் தாராளமாக இங்கே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கலர்ஃபுல்லான ஒரு பிளேஸ், ஒரு லவ்லியான ஒரு பிளேஸ், என்ன பேர் வேணுமோ எல்லாத்தையும் இங்கே ப்ரெசண்டான ஒரு பிளேஸும் கூட. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேரட்ஸ், அதாவது பறவைகள் சம்மந்தப்பட்ட ஷோஸ்லாம் இங்கே வந்து நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து ஒரு பேரும் வச்சுருக்காங்க, கேப்சர் யுவர் ஃபெதர் மூமெண்ட்ஸ் அப்படின்ற டைட்டில் வந்து இங்கே வந்து பறவைகள் சம்மந்தப்பட்ட ஷோஸ் இங்கே வந்து நடத்துகிறாங்க. ரொம்ப அழகாக சமைச்சுட்டுலாம் கலர்ஃபுல்லாக பேரட்ஸ்லாம் உங்களால் வந்து இங்கே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் ஒரு சைடு வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு பறவைன்னு சொல்கிறதா, ஒரு இனம் சொல்கிறதா நமக்கு தெரியாது, ஆனால் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆஸ்ட்ரிச்சு அது போட பார்த்தீங்களா, முட்டை, இமாம் பெரிய முட்டை, அந்த முட்டையெல்லாம் இங்கே வந்து ஷோகேஸில் வச்சுருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, பாருங்க இமாம் பெருசுங்களா, ஓ மை காட், இவ்வளோ முட்டையும் வச்சுருக்கிறாங்களே. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நம்ம விஜய் சேதுபதி சார் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, ஆஸ்ட்ரிச் தெரியுமா, ஆஸ்ட்ரிச்சு அது முட்டை போடு தெரியுமா, அது போடும்போது அதுக்கப்புறம் நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. இதை பார்க்கும்போது உண்மைதான் புள்ளி அவர் சொன்னது அப்படின்றது எனக்கு தெரிய வருது. இப்படிலாம் உருவாக்கி வச்சிருக்காங்களே, 2500 ஏக்கராம்க்கு 2500 ஏக்கர் பேசம், நானும் அந்த காலத்திலேயே பிறந்திருக்கலாம், இல்லைன்னா அவருக்கு பையனாக பிறந்திருக்கலாம். கிடைச்சது எல்லாமே நன்மையான கிடைச்சிருக்கு. எஸ், பேக் டு த ஷோ, திஸ் இஸ் மெகா சுற்றுலா வித் மீ ப்ரோ சூப்பர். இனி நம்ம ஷோவில் என்ன பிளேஸ் விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமோஜி ஃபில்ம் சிட்டி ஏன் ஹைதராபாத், நம்ம சுற்றுலான ஒரு பிளேஸு தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸ் என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்ற ஒரு பிளேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க, கலர்ஸ் அப்படின்ற டைட்டில் இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து ரன் பண்ணுறாங்க. உள்ளே போகும்போது அழகழகான ஃப்ளவர்ஸ்லாம் நம்மளால் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடியும், அப்புறம் அழகழகான தாவரங்கள்லாம் நம்மளால் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நல்லா பசுமையான ஒரு பிளேஸுங்க, உள்ளே போய் உக்காந்தீங்கன்னா ஒரு அமைதிங்க, மனசில் ஏதோ ஒரு இன்னும் புரியாத ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்படிப்பட்ட பிளேஸ்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அழகாக உருவாக்கி வச்சுருக்காங்க. கலர்ஃபுல்லாக ரொம்ப ப்ளசண்டான பிளேஸ் நம்ம பார்த்துச்சப்படும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிளேஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குட்டீஸ்க்குனா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா அந்த டாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கான ஷாப்ஸிங் வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க, அதுவும் அந்த இடத்துக்கு இந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரியான டாய்ஸ்லாம் நிறையவே அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு குட்டீஸ்னால் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அழகான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த செட்டை பார்த்து நான் ஆடி போயிட்டு அசந்து போயிட்டு, என்னப்பா பில்டிங்ஸ் தான் செட்டாக வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா, கப்பலை கூட செட்டாக உருவாக்கி வச்சுருக்காங்க பாருங்களேன், கப்பலை தத்ரூபமாக செட்டு போட்டு வச்சுருக்காங்க, பார்க்கும் ரொம்ப அசந்து போயிட்டேன், நான் உண்மையிலே கப்பலை தான் போகிறணும் அப்படின்ற ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஓகே, இது கூட பரவாயில்லைங்க, அடுத்தது ஒரு செட்டை நான் பார்த்தேங்க, அதுதாங்க இந்த செட்டு, தட் இஸ் ஃப்ளைட் செட். எஸ், விமானம் செட்டப் வந்து உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. என்னப்பா ஓ, இது வந்து ஒரு செல்ஃபி எடுத்து நான் வந்து எல்லாம் ஸ்டேட்டஸ்லாம் போட்டேனா எல்லாருமே நம்பிடுவாங்க, அப்படிப்பட்ட தத்ரூபமான ஒரு ஃப்ளைட் செட்டப் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த இடத்துல பாருங்களேன், செம சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது தான் ஜெயில் செட்டு. இந்த ஜெயில் செட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஜெயிலில் தான் இருக்கிறோமோ, ஓ மை காட் அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்துடுது. எல்லா பிளேஸுமே தத்ரூபமாக உருவாக்கி வச்சுருக்காங்க, அதுதான் வந்து பெரிய பிளேஸ் பார்த்து பிளேஸஸ் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அழகான பிளேஸ், என்ன பிளேஸ் அப்படின்னா, வாட்டர் ஃபால்ஸ். அதை கூட செட்டாக போட்டு வச்சுருக்காங்க, கலர்ஃபுல்லான லைட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி ரொம்ப அழகான வாட்டர் ஃபால்ஸ் வந்து செட்டாக போட்டு வச்சுருக்காங்க இந்த பிளேஸ் பாருங்கள். இவ்வளோ செட்டப்பை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணமே எல்லாமே பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் பிரம்மாண்டத்துக்கெல்லாம் பிரம்மாண்டம், பிரம்மாண்டத்துக்கெல்லாம் பேர் போன ஒரு பிரம்மாண்டம் தான் இந்த பிரம்மாண்டமான ஒரு படம் தான். மிஸ் பண்ணியிருப்பீங்களே, த ஒன் அண்ட் ஓன்லி பாகுபலி. இந்த செட்டப்லாம் இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க, உருவாக்கி வச்சுருக்கா சொல்ல முடியாது, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்காகவே இந்த செட்டெலாம் வந்து போட்டாங்க. அந்த செட்டெலாம் வந்து கலைக்காமல் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. யாருக்காகனா உங்களுக்காக தான், அங்கே போறீங்க அப்படின்னா பாகுபலி செட்டை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பார்த்து மட்டுமா, பக்கத்தில் நின்று தொட்டு பார்த்து என்ஜாய் பண்ணலாம், செல்ஃபி எடுத்து என்ஜாய் பண்ணலாம், கட்டி பிடிச்சி என்ஜாய் பண்ணலாம், எல்லாம் வேணால் நீங்கள் பண்ணலாம். அந்த செட்டை அப்படியே அங்கே வச்சுருக்காங்க பாருங்க, அந்த சிலையை கூட வந்து அப்படியே வச்சுருக்காங்க. யாருக்காக, உங்களுக்காக தான், அது கூட பரவாயில்லப்பா. அந்த போர் கருவிலாம் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பெரிய அந்த பாறாங்களை தூக்கி ஒரு
ஆயுதத்தில் போடுவாங்க, அந்த ஆயுதம் அப்படியே வீசி எரியுது, அந்த பாறங்கள் கூட பறந்து போய் எதிரிகளை தாக்குமே, அந்த செட்டு கூட அப்படியே உருவாக்கி வச்சிருக்காங்க, அப்படியே தத்ரூபமாக இருக்குது. அதை கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வில், அந்த வில்லை வந்து ஏதுறதுக்காக அப்படின்னா ஒரு பெரிய செட்டை வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க, அதுவும் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே தத்ரூபமாக இருக்குங்க. பாருங்கள் பாகுபலி செட்டப், பாகுபலி செட்டப்பில் நான் நிற்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. நானே இவ்வளோ விஷயத்தை பேசிகிட்டு இருக்கேடே, நான் சொல்கிற விஷயம் எல்லாத்தையும் நம்புறீங்கள அடிக்க, எல்லாமே எல்லாரையும் ரொம்ப பண்ணிக்க கொடுத்து தான் நம்புவிக்க. அதனால் மக்களாகிய நீங்களே அங்கே போய் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. ஸோ எஸ், மக்களோட கருத்துலாம் நீங்கள் கேட்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, அங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. என்னெல்லாம் சொல்கிறாங்கன்றத நான் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 5 days ட்ரிப்புக்காக வந்திருக்கோம். ராமோஜி சிட்டி தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வர்றது. இங்கே வந்து குழந்தைகளுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஈவன் அடல்ட்ஸுக்கும் வந்து நல்லா பார்க்குற மாதிரி இது இருக்குது. இங்கே மூவி மேக்கிங் அப்படிங்கிற இதெல்லாம் நல்லா காமிச்சாங்க. இந்த லொக்கேஷன் வந்து நாங்கள் கரண்ட்டாக இருக்கிறது வந்து பாகுபலி ஷூட்டிங் ஸ்பாட். இங்கே வந்து கிராஃபிக்கல் இதில் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு இதை பார்க்குறப்ப எங்களுக்கு நல்லா தெரியுது. ஹைதராபாத் ட்ரிப் வந்து நாங்கள் இப்போ 4 days ட்ரிப்பாக வந்திருக்கோம். இப்போ ஆக்சுவலாக ஃபேமிலி ட்ரிப்பாக போட்டு நல்லா குழந்தைகள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நேற்றுக்கு போன ட்ரிப்பை விட இன்றைக்கி போன இன்றைக்கி வந்திருக்கிற இடம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ஒரு இதுவுமே ஒரு ஒரு பில்டிங்கும் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க செஞ்சு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிருக்காங்கன்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். லாஸ்ட்டாக பண்டுஸ்தான் அப்படிங்கிற தீம் பார்க்கில் தான் நம்ம இப்போ நின்றுருக்கோம். எஸ், நம்ம சுற்றுலாம் ஒரு தீம் பார்க் அப்படின்னு சொல்லலாம். இங்கே எக்கச்சக்கமான ரைட்ஸ்லாம் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. மென்ஷன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட ரைட்ஸ்லாம் இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க. முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னால் இந்த பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ ஃபன்னு வேணுமா, ஃபன் இருக்குது. ஜாலி வேணுமா, ஜாலி இருக்குது. இல்லை ப்ளசண்ட்டான மூமெண்ட்ஸ் வேணுமா, அதுவும் இங்கே இருக்குது. உங்களுக்கு என்ன மூமெண்ட் வேணுமோ எல்லா மூமெண்ட்டும் இந்த ஃபிலிம் சிட்டியில் வந்து கொடுக்குறாங்கோ அதெல்லாம் தாண்டி முடிச்சுட்டு இங்கே போகும்போது டான்ஸ், ஆடல், பாடல் அதுவும் உங்களுக்கு வேணுமா, கடைசியாக அதை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சினா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு பெரிய செட்டப் போட்டு டான்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணுறாங்க. பயங்கரமான டான்ஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்க. லைட் கலர்ஃபுல்லான லைட்ஸ்லாம் வந்து செட் போட்டு என்ன பாருங்களேன் பாருங்கள். அப்பாடா சுற்றி பார்த்தீங்களா, நல்லா இருந்ததா, பிடிச்சிருந்ததா, நல்லா இருந்ததுல? எஸ் கண்டிப்பாக எல்லாருமே கிளம்பிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போய் பத்திரமா போய் சுற்றி பார்த்துட்டு பத்திரமா வந்து சேருங்க. ஓகே, இதோட பெஸ்ட் எபிசோட அடுத்த வாட்டி வந்து சந்திக்கிறேன். கிளம்பிடுவா. புரியுது புரியுது, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்றது புரியுது. ஏய், போகிறதுக்கு முன்னாடி ப்ரைஸை சொல்லிட்டு போடா. அதானே டிக்கெட் ரேட் எவ்வளோன்றதை சொல்கிறேன், ரோல் படிக்கும். ஓகே, எஸ் பெரியவங்களுக்கு வந்து 1300 ரூபாய் ப்ளஸ் டாக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. குட்டி பசங்களுக்குலாம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1050 ரூபா ப்ளஸ் டாக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நல்லா டாக்ஸ் தான்ல, சரி டாக்ஸ் வந்து வேணாம், ரேட்டு வந்து ஓகே தான்ல. எஸ் எல்லாருமே போங்கோ, என்ஜாய் பண்ணுவோம். ஓகேப்பா, என்னெல்லாம் நடந்துலாம் போக முடியாதுப்பா, 2500 ஏக்கர் இருக்கு, நான் எப்படி ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது, ஒரு நாள் பத்தாவது போலீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அங்கே பேருந்து வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்கோ, ப்ளஸ் கார் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்கோ. உங்களால் நடந்து போல வயசானவங்களாம் வராங்க, பெரியவங்களாம் வராங்க அப்படின்னா தாராளமாக அதில் நீங்கள் சுற்றி காமிக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் ஆகும், பிகாஸ் ட்ராவலிங்லாம் இருக்குயா. ஓகே, சில பேர்லாம் இருப்பாங்க, நான் வந்து விஐபி, அதனால் நடந்துலாம் போக மாட்டேன், நான் அந்த பஸ்லாம் போக மாட்டேன், எனக்கு வேவெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஸ்கீம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் வசதியை இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் அவங்களே வந்து ஃபுட்டும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா 2850 ரூபாய் ப்ளஸ் டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நல்ல டேக்ஸ் தானே. இதோட டைமிங்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் வரீங்க அப்படின்னா மார்னிங் 9 to 5:00 வரைக்கும் எல்லாமே ஓப்பன் இருக்கும். தாராளமாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்ற ஒரு டைம் இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன், சம்மர் ஃபெஸ்டிவல், நவராத்திரி ஃபெஸ்டிவல், நியூ இயர் ஃபெஸ்டிவல் சொல்லி 3 ஃபெஸ்டிவல் டைம் சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா மார்னிங் 9 to 9:00 அதான் 9:00 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும், தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். அந்த ஃபெஸ்டிவல் டைமில் உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் நிறைய வந்து உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுவாங்க, டான்ஸ்லாம் நிறைய ப்ளே பண்ணும்போது நாங்கள் தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். முக்கியமாக வந்து கார்னிவல் சம்மந்தப்பட்ட டான்ஸ் ஷோஸ்லாம் இருக்கும், ரோட் ஷோஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து கொடுப்பாங்க. ஸோ தாராளமாக ஃபெஸ்டிவல் டைம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபன்னுக்கு ஃபன்னு
கேரண்டி, என்ஜாய்மெண்ட்டுக்கு என்ஜாய்மெண்ட் கேரண்டி, ப்ளசண்ட்டுக்கு ப்ளசண்ட் கேரண்டி, ஏ டு செட் எல்லாத்துக்குமே அவங்க கேரண்டி. உள்ளே போகிறோம், என்ஜாய் பண்ணிட்டு வெளில வாங்க. ஓகே, கேப்சர் யுவர் பெஸ்ட் மூமெண்ட்ஸ். ஓகே, எஸ் இதோட பெஸ்ட் எபிசோட அடுத்த வாட்டி உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை திஸ் இஸ் வினோத் சுகுபார் அண்ட் சைடிகோ. சுற்றுலா சிட்டே கேர், லவ் யூ.